லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இன்றைக்கு ஜூன் 18ஆம் நாளுடைய ராசி பலன் தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்னால சூட்சமமான தாந்திரிகமான சில பரிகாரங்களை தொடர்ந்து பேசி வருகிறோம். அதுல இன்றைய நாளில் பேசக்கூடியது மணி ஓசை. பொதுவாக வீடுகளில் காரணமில்லாத சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள் ஏற்படுவது இயல்பு. இதற்கெல்லாம் காரணம் எதுவென்று ஆராய்ந்து பார்த்தால் கட்டாயமாக எதிர்மறையான வினைகள், எதிர்மறையான ஒலி அலைகள். இப்போ நம்ம வீட்டுக்கு சில உறவினர்கள் வருகிறார்கள், சில அண்டை வீட்டார் வருகிறார்கள். அவர்களுடைய பொறாமையும் தீய எண்ணங்களும் நம் வீட்டில் சுற்றி கொண்டே இருக்கும், அது அழியாது. அப்போ அந்த மாதிரி தீவினையான எதிர்மறையான சக்திகளை விரட்ட நமக்கு தேவையானதுதான் மணி ஓசை. ஓ, கல்யாணங்கள், கோவில் நாம் பூஜை செய்யும் போது ஒலி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? மணியுடைய ஒலியை எழுப்புகிறோம். கோவிலில் மணி ஓசை, நாதஸ்வர ஓசை உண்டு. திருமணங்கள்லையும் அதுபோல ஒரு மங்களகரமான வாத்திய இசை உண்டு. இந்த இசைக்கு எதிர்மறையான தீய வினைகளை விரட்டக்கூடிய சக்தி உண்டு. வீட்டில் வரவேற்பறையில் அல்லது முக்கியமான இடத்தில் காற்றில் அசையக்கூடிய மணியை, எப்போதும் காற்றில் அசையும் மணியை கட்டி வைத்தால் வீட்டில் ஒலி பரவும். அந்த ஒலியால் சுபமான காரியங்கள் வரும், கெட்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். இதுதான் வந்து சுலபமான வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம். மேஷராசி. மேஷராசி திட்டம் வகுப்பதில் வல்லவர். ஒரு பிளான், ஒரு திட்டத்தை அழகாக வகுக்கக்கூடியவர். இன்றைய நாளில் மிகுந்த உற்சாகம் உண்டாகும், திறமையால சாதகமான பலன்கள் வரும், கடினமான உழைப்பினால் சாதனைகளை செய்ய முடியும், அலுவலக வேலையையும் விரைந்து முடிக்க முடியும், மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும், வருமானம் அதிகமாகும், ஊக்கத்தொகை வரும், இளம் காதலர்கள் காதலில் மகிழ்வார்கள், குடும்பத்திலையும் இனிமையான சூழ்நிலை உருவாகும், நண்பர்களால பல உதவிகள் உண்டாகும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை உண்டாகாது. மேஷராசிக்கான நல்ல பரிகாரம், செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோவிலில் அகல் விளக்கு ஏற்றி வந்தால் இவர்களுடைய சக்தி பெருகும், உறுதி அதிகமாகும். ரிஷபராசி. இவர்கள் எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்டி விடுவார்கள். அந்த குணாதிசயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் வெற்றி அடைவதற்காக கடுமையாக போராட வேண்டும். எல்லாமே சோதனையாக வரும், ஆனால் நீங்க சாதனையாக மாற்ற முடியும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் இருந்தால் அதை தள்ளி போட வேண்டும், அதை இன்றைய நாளில் எடுக்கக்கூடாது. வேலை பளு அதிகமாக இருக்கு, குறித்த நேரத்தில் எந்த வேலையும் முடிக்க முடியாது. குடும்ப பிரச்சனை, சில பிரச்சனைகள் வந்து நீங்கள்
குடும்ப செலவு அதிகரிக்கும். இது தவிர புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தந்தையின் உடல்நிலையில சில பின்னடைவு சிலருக்கு உண்டாகும். அதற்கான செலவு மன கஷ்டமும் உண்டாக வாய்ப்பு உண்டு. இப்போ ரிஷபராசிக்கான நல்ல பரிகாரம், வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு தாமரை நூலால் தீபம் ஏற்ற வேண்டும். அப்போது இவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் வந்து சேரும். மிதுன ராசி திட்டங்களை தொடங்கலாம் மாட்டாங்க, எந்த விதமான ஒத்துழைப்பும் தரமாட்டார்கள். ஆனால் திட்டத்திற்கு தேவையான ஆட்களை ஒருங்கிணைப்பார்கள். அதாவது ஒரு டீமை ஃபார்ம் பண்றது, இவர்கள் இந்த வேலைக்கு சரி வருவார்கள் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த ஒருங்கிணைப்பை செய்யக்கூடியவர்கள். இன்றைய நாளில் தடைகள் அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சி பாதிக்கப்படாது. கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் வெற்றி பாதிக்கப்படாது. முடிந்தவரை முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல சில தாமதங்கள் உண்டாகும், ஆனால் மேலதிகாரிகளால் தொல்லை உண்டாகாது. பண வரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு தாமதமாகும். செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தில் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தாருடைய உடல்நிலைக்காக, உடல் நலத்திற்காகவும் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பரிகாரம், புதன்கிழமையில பெருமாள் கோவிலில் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றினால் எல்லா வித வளமும் வந்து சேரும். கடகராசி, ஒரு திட்டத்தில் ஒரு வேலையில் சுலபமான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடியவர், திறமை உடையவர் கடகராசிக்காரர்கள். இன்றைய நாளில் ஓரளவுக்கு எல்லா வேலையிலையும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் மாலையில் வெற்றி கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தாரோடு அமைதி உண்டாகும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு கவனம் தேவை. கடகராசிக்கான நல்ல பரிகாரம், திங்கட்கிழமைகளில் அம்மன் கோவிலில் பஞ்சு திரி தீபம் விளக்கு ஏற்றினால் இவர்களுடைய வாழ்க்கையில் மங்களம் பெருகும். சிம்மராசிகள் அந்த சிம்மராசியுடைய குணாதிசயமே அதிகார எல்லைகளை வகுப்பது, அதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு சிறப்பு இயல்பு. இன்றைய நாளில் கவலை குறையும். கோபத்தால் சில தவறுகள் உண்டாகும். அமைதியாக இருந்தால் இன்றைய நாள் நல்ல நாள். வேலை செய்கிற இடத்துல சில சவால்கள் உண்டாகும், அதனால் ஓய்வு குறையும். குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி உண்டாகும். உங்களுடைய உடல் நலத்துக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சிம்ம ராசிக்கான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் பட்டு நூல் திரியால் விளக்கு ஏற்றினால் இவர்களுக்கு எல்லாவித சுபங்களும் கிடைக்கும், வெற்றி அடையும். கன்னிராசி, புதிய திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் மோதல்களை தவிர்க்க வேண்டும்.
அக்கம் பக்கத்தாரோடு கவனமாக பழக வேண்டும். காரணம், சில சொற்களால் வீண் பகை உண்டாக வாய்ப்பு. அலுவலகத்தில் வேலை அதிகமாகும், ஆனாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக இருக்கும். சக தொழிலாளிகளும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பண வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாகும், ஆனாலும் பண தட்டுப்பாடு வராது. இளம் காதலர்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. குடும்ப பிரச்சனையில சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதனால் உங்களுடைய அன்பு பாதிக்கப்படாது. ஆரோக்கியம் சுமாராக இருக்கும், ஓரளவுக்கு சோர்வு உண்டாகும். கன்னிராசிக்கு நல்ல பரிகாரம், புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் மாலை நேரத்தில் இழுப்ப எண்ணெயால் தீபம் ஏற்றினால் இவர்களுக்கு எல்லா வளமும் வந்து சேரும். துலாராசி, எதிலுமே ஒரு சட்டத்திட்டம் பேசக்கூடிய இயல்பு உடையவர்கள் துலாராசிக்காரர்கள். உங்களுடைய இன்றைய நாள் இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய நாள். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டது வெற்றி அடையும். மகிழ்ச்சியான நாள். முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம், அது நல்ல பலன் தரும். வளர்ச்சி பாதையில முன்னேறுவீர்கள். வேலை செய்யற இடத்துல மிகுந்த திருப்திகளை, மேலதிகாரிகளின் ஆதரவு வெகுமதி ரெண்டுமே கிடைக்கும். இன்றைய நாள் பொதுவில் பார்த்தா அதிர்ஷ்டமான நாள். அதிக வருமானம், அதிக சேமிப்பு உண்டாகும். இளம் காதலர்களுக்கு ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கையில அன்பு மேலும் அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். துலாராசிக்கான நல்ல பரிகாரம், மகாலட்சுமி கோவிலில் ஆமணக்கு எண்ணெய் தீபத்தை வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றினால் இவர்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். விருச்சிகராசி, மாறுபட்ட சிந்தனை, அதான் விருச்சிகராசியுடைய இயல்பு. எல்லாரும் ஒரு விதமாக யோசித்தால் விருச்சிகராசிக்காரர்கள் வேறு விதமாக யோசிப்பார். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், அதனால் எதிர்காலத்தில் முன்னேற்றம் உண்டு. இன்றைய நாள் முழுவதுமே ஓரளவுக்கு உற்சாகம் காணப்படும். சக பணியாளர்களால் ஆதரவு, மேலதிகாரிகளின் பாராட்டு, வெகுமதி, ஊதிய உயர்வு, உயர் பதவி போன்றவற்றிற்கான நல்ல நாள். இன்றைய நாள் அதிக பணம் வருவதனால் நீங்க சேமிப்பை உயர்த்த முடியும். இளம் காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்திலையும் அன்பு ஆதரவு பெருகும். ஆரோக்கியம், முழு ஆரோக்கியம் உண்டாகும். விருச்சிகராசிக்கு நல்ல பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் வாழைத்தண்டு திரி போட்ட தீபத்தை ஏற்றினால் இவர்களுக்கு எல்லா விதமான வளமும் வந்து சேரும். தனுசு ராசி, ஒரு திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுப்பவர் தனுசு ராசி. யாராவது திட்டம் தீட்டினால் அதை செயல்படுத்தக்கூடிய திறமை உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய நாளில் எல்லா விஷயங்களும், எல்லா வேலைகளும் அமைதியாக முடியும். அதில் ஓரளவுக்கு பிறருடைய ஆதரவும் கிடைக்கும். முடிவுகளை எடுப்பதில் இன்றைய நாளில் உறுதியாக இருப்பீர்கள். அந்த உறுதியே உங்களுக்கு வெற்றியை தரும்.
வேலை செய்யற இடத்துல அந்த சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு, பணம் அதிகமாக வரும். பொதுவில் பணம் சம்பாதிப்பதற்கான அதிர்ஷ்டமான நாள் இன்று. உங்களுக்கு நாளே சாதகமாக இருக்கும். இளம் காதலர்களுக்கு உறவு பிணைப்பு வலுவாக ஆகும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், ஓய்வு நேரத்தில் வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற மகிழ்ச்சிகரமான பலன்களை காணப்படுகிறது. தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கான முன்னேறக்கூடிய ஒரு பரிகாரம், வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அந்த கோவிலுக்கு அணையா தீபம் தானமாக தந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும். மகர ராசி ஒரு திட்டத்தில் உள்ள சாதகம் பாதகம், எது நல்லது எது கெட்டது, இதை ஆராய்ச்சி செய்து அதன் பின் வேலை செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நாளில் சில மன உளைச்சல்கள் காணப்படும். அதாவது ஏதாவது ஒரு கஷ்டமான மனக்குழப்பம் ஒன்று உண்டாகும். பெரும்பாலும் பழைய நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படுவார்கள். முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வேலையை கையாளும் போது அலுவலகத்திலும் வெளியிடத்திலும் சில தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பண நஷ்டம் ஏற்படவும் ஓரளவுக்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருந்தால் அதை தவிர்க்கலாம். வீண் செலவுகள் அதிகமாக காணப்படும். இளம் காதலர்கள் கவனமாக பேச வேண்டும். குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை, அதாவது தூக்கம் தொந்தரவு, கெட்ட கனவுகள் உண்டாக வாய்ப்பு. மகர ராசிக்கு ஏற்ற பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித பாதகமும் ஒழிந்துவிடும். கும்பராசி திட்டங்களை ரகசியமாக வைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய நாளில் ஓரளவுக்கு நம்பிக்கை குறையும், மன உறுதியும் குறையும். ஆனாலும் இவர்களுடைய சிறப்பு குணாதிசயத்தால் இதை தாண்டி விடுவார்கள். வளர்ச்சியில் தடை வந்தாலும் அந்த தடையை தகர்த்து எரிந்து விடுவார்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது, அல்லது தாமதப்படுத்தும். வேலையில் சில தவறுகள் உண்டாகும். ஆனாலும் மாலைக்குள் அது சரி செய்யப்படும். வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வருமானமும் அதிகமாகவே இருக்கும். காதல்ல அதிகமான அமைதி தேவை. குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கும்பராசிக்கு ஆரோக்கிய சார்ந்த சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு. கும்பராசிக்கு பரிகாரம் கோவிலுக்கு வெங்கல வழக்கு, வெங்கலத்தாலான வழக்கினை தானமாக கொடுத்தால் இவர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் அகன்று ஓடும். மீனராசி ஒரு திட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இன்றைய நாளில் நல்ல பலன்கள் உறுதியாக நடக்கும். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் வரும். தன்னம்பிக்கை அதிகமாகும்.
மேல் அதிகாரிகள் நன்மதிப்பை பெறுவீர்கள். கடின உழைப்பால அலுவலகத்துல வெற்றி உண்டாகும். காதல்ல இளம் காதலர்களுக்கு அன்பு அதிகமாகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும், வங்கி இருப்பு உயரும், கணிசமாக உயரும், வருமானம் அதிகமாகும், ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். மீன ராசிக்கு நல்ல பரிகாரம், வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு புதிய மஞ்சள் துணியால் செய்யப்பட்ட திரியால் தீபம் ஏற்றினால் இவர்களுக்கு எல்லா விதமான வளமும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.